இயற்கை உணவே இனிய உணவு. இப்ப நாம வந்து கார அவள் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்ன ஒரு சின்ன விஷயம், அவள் இல்லாத நேரத்தில் அவள் இருந்தால் எவளும் தேவையில்லை அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கு, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அவ்வளவு ஈஸியான ஒரு செய்யக்கூடிய ஒரு டிஷ் அது, ஆண்களுக்கும் கூட. சோ இது வந்து பெண்கள் மட்டும்தான் பண்ணணும்ன்றது அவசியம் இல்லை. நான் சொன்ன டிஷ்ஷஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு டிஷ் பண்ணிட்டு அழகா அது கூட ஒரு வாழைப்பழம் ஒரு பேரிச்சம்பழம், சோ ரெகுலரா கிடைக்கக்கூடிய விஷயங்கள். ஆண்கள் வந்து என்ன ரூம்ல இருந்தாலும் சரி, தனிமையில இருந்தாலும் சரி, ஆட்கள் இருந்தாலும் சரி, இது ஈஸியா ப்ரிப்பேரிங் பண்ண முடியும். உதாரணத்துக்கு வந்து அவல் புட்டு, கார அவல், இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் இருக்கு. அதான் கூட ஒரு வாழைப்பழம், பேரிச்சம்பழம், தேங்காய், சீசனபிள் ஃப்ரூட்ஸ், அதை வச்சு சாப்பிடும் போது ரொம்ப முழுமையான உணவா இருக்கும், ஆரோக்கியமும் கூட. இன்னொரு டைம் சொல்றேன், அவள் இல்லாத நேரத்தில் அவள் இருந்தால் எவளும் தேவையில்லை அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கு. இப்போ நம்ம கார அவள் எப்படி செய்யறதுன்றத பார்ப்போம். ஸோ கார அவளுக்கு தேவையான பொருட்கள், ஸோ கெட்டி அவள் என்கின்ற கைக்குத்தல் அவள் 200 கிராம், தேங்காய் பூ தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் தேவையான அளவு, சீரகத்தூள், மல்லி, எலுமிச்சப்பழம். ஸோ டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அவளை சுத்தம் பண்ணி வாஷ் பண்ண போகிறோம். ஸோ ஒன் டைம் வாஷ் பண்ணால் போதும். இப்போ தண்ணி ஊற்றி அலச போகிறோம். தண்ணி ஊற்றி அலசிட்டு தண்ணியை ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஒரு 3 or 5 minutes ஊற வைக்கணும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணீர்லேயும் ஊற வைக்கலாம், தேங்காய்ப்பால், முளைக்கட்டிய தானியப்பால், எதில் வேணாலும் இதை ஊற வைக்கலாம். டேஸ்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். அவல் ஊறிடுச்சு, ஸோ அந்த பதம் இந்த மாதிரி சாதம் மாதிரி இருக்கும். இப்போ இது இதில் இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறோம்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உப்பு. இது பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் விற்கிற அந்த மாதிரி அயோடின் சால்ட்லாம் வாங்க வேண்டாம், சாதாரண கல்லுப்பை வாங்கி லேசாக வெறும் வானந்த வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம், இல்லாட்டி இந்த உப்பு பயன்படுத்தலாம். ஸோ உப்பு வந்து தேவையான அளவு. மிளகுத்தூள் கொஞ்சமாக போடுங்க. மிளகுத்தூள், சீரகத்தூள், லைட்டாக மிக்ஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக பார்த்தோன்னா இந்த அளவுகள்லாம் பார்த்தோன்னா பெண்களுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் கூட. ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேரிங் பண்ணும்போது கொஞ்சம் ஏற குறைய இருக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா பெண்களுக்கு அளவுகள் தெரியும் சரிங்களா. இப்போ நான் பண்ணுறேன்னா என்னுடைய அளவு வந்து ஒரு 200 கிராம்ஸ் அப்படி எடுத்து பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுன்னு பார்க்கும்போது மேபி அவள் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 1/2 கிலோலாம் போடணும்னு அவசியம் இல்லைங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு கூட நான் சொல்ல மறந்துட்டேன். அவள் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அவள் ஊற வைக்கிறீங்கனாலே மேபி 10 பேர் சாப்பிடலாம். அதனால் உங்கள் வீட்டுக்கு தேவையான 5 பேர் இருக்கீங்கன்னா ஒரு 1/4 கிலோ இருந்தாலே போதும். ஏன்னா அவள் ஃபுல்லாக சாப்பிட்டா மட்டும் வயிறு நிறைஞ்சிடாது, கூட வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வச்சு முளைக்கட்டின தானியம் வச்சு நம்ம சாப்பிடும்போது இன்னும் குறைவாகவே தான் நம்ம சாப்பிட முடியும் சரிங்களா. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பூ ஆட் பண்ணுறோம். இது முக்கியமான விஷயம், இந்த தேங்காய் பூவில் தான் எல்லா சத்தும் இருக்குது, டேஸ்ட்டும் இருக்குது. குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் தேங்காய் பூவில் வந்து எவ்வளோ சக்திகள் இருக்குது, நல்ல கொழுப்பு இருக்குதுன்னு. தேங்காயில் வந்து கொலஸ்ட்ரால் அது இதுன்னு சொல்லிவிட்டு தேங்காவை வந்து ஒதுக்காதீங்க. எந்த அளவுக்கு தேங்காவை அதிகமாக சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளவும் எனர்ஜெட்டிக். அதுக்குன்னு ஒரு பெரிய சப்ஜெக்டே இருக்குது தேங்காவை பற்றி. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரியும் இருக்கும், தேங்காய் சாதம் மாதிரியும் இருக்கும், கார அவல்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து கேரட் போட்டிங்கன்னா அது ஒரு கலரிங்காக இருக்கும். ஸோ நம்மளுடைய ப்ரிப்பரிங் ஓகேங்களா. இப்போ நம்ம மல்லித்தூள் சேர்த்துட்டோம், சாரி மல்லித்தழை சேர்த்துருக்கோம். இப்போ லெமன், இந்த லேசாக புளிப்புக்காக கொஞ்சம் சேர்த்துக்கிறோம்.
இப்போ காராவல் முடிச்சிட்டோம். இப்போ இதை நம்ம சபிங்காவுக்கு மாற்ற போறோம். இது ரொம்ப சுலபமான டிஷ்ஷும் கூட. நானும் ஒரு டைமாக சொல்லிட்டுருக்கேங்க, அவல் வந்து ரொம்ப ஈஸியான வேலை. குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி, சிரமம் பார்க்காம குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுங்க. உங்களுக்கு இட்லி தோசை இந்த மாதிரி செய்கிறதோட உங்களுக்கு இது டைமிங்கும் சேவிங். என்ன சொல்கிறது, கேஸ் ஸ்டவ் எல்லாமே மிச்சம் சரிங்களா. ஆரோக்கியம் அதிகம், வேலை குறைவு சரிங்களா. இப்போ வந்து நம்ம காராவல் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆண்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க என்ன செஞ்சோம் எப்படி செஞ்சோம் நீட்டு. இது உங்களால் வந்து கண்டிப்பாக செய்ய முடியும். ஸோ பெண்கள் வீட்டில் இல்லாத நேரத்தில், இல்லை அம்மா அப்பா வெளியில் போன டைமில், ஃபாஸ்ட் ஃபுட்டு அங்கே இங்கே போயிட்டு, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் இருக்கும், பட் அந்த ப்ரிப்பேரிங் ஓகேங்களா. ஸோ தயவுசெய்து இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் முயற்சி பண்ணி செஞ்சு உங்கள் அப்பா அம்மாவுக்கு, உங்களுடைய மனைவிக்கும் குழந்தைங்க கொடுத்து பாருங்க, அவங்களோட சந்தோஷமே சந்தோஷம்தான்.